வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியிலே உங்களை இணைத்துக் கொள்கிற பல விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டும் அது பற்றியதான ஒரு அங்கலாய்ப்புடனும் செயல்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டம் இது. ஒரு மானுட ரீதியான அல்லது எங்களுடைய தமிழ் மக்களினுடைய அடையாளத்தை ஊடுகடத்துவது தொடர்பான இந்த முயற்சிகளிலே தனித்து மொழி, அரசியல், ஆன்மீகம் போன்ற இந்த துறைகளோடு கலைகள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. கலைகள் ஒரு இனத்தினை அடையாளப்படுத்துகின்ற செயற்பாடுகளிலே மிக முதன்மையான, மொழிக்கு அடுத்தபடியான ஒரு பங்கினை வகிப்பதிலே கலை மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் அறிவோம். அப்படி என்று சொன்னால் எங்களினுடைய அடுத்த சந்ததி பற்றி, இளையவர்கள் பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுடனான கலை ஊடாட்டம் என்ன, அவர்கள் எவ்விதமான கலை தாகத்துடன் இருக்கின்றார்கள், அவர்களை இந்த கலை வழி அல்லது சமூக பணியிலே ஒன்றிணைப்பதற்கான ஊடகங்கள், வழிமுறைகள், மூலக்கூறுகள் என்னென்ன இருக்கின்றன, அவர்களினுடைய கலை நாட்டம் எப்படி இருக்கின்றது, அவர்களுடைய கலைக்கு அவர்கள் பயன்படுத்துகின்ற பாடுபொருள் எத்தகைய கனதியாக இருக்கின்றது என்பது போன்ற பல விடயங்களை நிதானமாக சுதாகரித்துக் கொள்வதும் சிந்தித்துக் கொள்வதும் மிக முக்கியமானது. அந்த அடிப்படையிலே குறிப்பாக இளைஞர்களுடன் தனது பணியினை தீவிரப்படுத்தி இருக்கின்ற ஒரு இளம் கலைஞனை நாங்கள் இன்று கலையத்திலே சந்திக்கின்ற முதலிலே அவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் சுதிஜி. சுதிஜியை அறியாதவர்கள் இல்லை. இதற்கு முன்பும் தீபம் தொலைக்காட்சியிலே பல நிகழ்ச்சிகளுக்கு ஊடாக அண்மையிலே ஒரு கவியரங்கம் நிகழ்ச்சியில் கூட நாங்கள் சந்தித்திருந்தோம் இல்லையா சுதிஜி? நல்லது, சுதிஜி இங்கே இருக்கின்றார். பல இளைஞர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தால் அல்லது இளைஞர்களுடன் தொடர்புகளை வைத்திருக்கின்ற அவர்களுடைய வளர்ச்சி நோக்கிய அல்லது அவர்களை எமதுக்குரிய அடையாளங்களுடன் ஈடுபடுத்துவதற்குரிய முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள் இதை பார்த்தால் அல்லது இதிலே பங்கு பெற்றினால் மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி அமையும் என்ற கருத்தோடு சுஜித்ஜி, நீங்கள் சொல்லிசையினுடைய வித்தை தெரிந்த ஒரு விற்பனர் என்பது பலருக்கு தெரியும். உங்களுடைய பல சொல்லிசை பாடல்களை நேர்களும் பார்த்திருப்பார்கள், நாங்களும் பார்த்திருக்கிறோம். இன்று முக்கியமாக உங்களை அழைத்தது இந்த சொல்லிசைக்காக மட்டுமல்ல, குறிப்பாக இன்று இளையவர்களை அதிகம் இழுத்து வைத்திருக்கின்ற ஒரு சாதகம், ஒரு சாதனம் இணையம் அல்லது ஃபேஸ்புக், முகப்புத்தகம் என்று சொல்கிறார்கள், முகநூல் என்று சொல்கிறார்கள். அதில் எனக்கு சில உடன்பாடற்ற விடயங்கள் இருக்கின்றன, அந்த பேரோடு நாங்கள் முரண்படுவதை விட்டுவிடுவோம். ஆனால் இந்த ஃபேஸ்புக் என்ற விடயத்திலே அதிகமான இளைஞர்களின் பெரியவர்களுக்கு கூட பங்கிருக்கின்றது. காலையிலே தேநீர் இறந்துகிறோமோ இல்லையோ ஃபேஸ்புக்கிலே நுழைந்து கொமெண்ட் அடிப்பது அல்லது லைக் பண்ணுவது போன்ற விடயங்களில் இருக்கின்றோம். நீங்கள் அந்த ஃபேஸ்புக்கை பாவித்து கொண்டு இந்த ஈழக்கலை வழி என்ற ஒரு கலந்துரையாடல் அமர்வினை, ஒரு கலந்துரையாடல் பகுதியினை நீங்கள் அண்மை காலத்திலே உங்களினுடைய முகப்புத்தகத்து கூட நான் பார்த்திருக்கின்றேன். அதை பற்றி தான் பிரதானமான அங்கு பேசப் போகிறோம். ஏனென்றால் ஒரு மிக மிக திறந்த பரவலான கலந்துரையாடலுக்கான அமர்வு இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தப்படுவது மிக முக்கியமானது. அதற்கு பொருத்தமான இந்த ஃபேஸ்புக்கை தெரிவு செய்திருக்கிறீங்க, சொல்லுங்க. இளக்கலைவெளியினுடைய நோக்கம் என்ன? அதான் இளக்கலைவெளின்றது, இது ஒரு நண்பர்களுக்குள்ள ஒரு கணிசமான ஒரு நண்பர்களை வைத்து கொண்டு இது பற்றி, அதாவது ஈழக்கலைகள் நான் சொல்ல வர, இப்போ ஈழத்தில் பிறந்த எல்லாருமே கலைஞர், ஈழக்கலைஞர்கள் தான். ஆனால் இப்போ என்னுடைய பக்கம் ஈழத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் இளக்கலைஞர்களான் ஒரு கேள்வி வந்து, சரி ஈழத்தை பற்றி படிக்கிறவங்கன்னா இளக்கலைஞர்கள் இல்லை. நான் என்னுடைய ஆதங்கம் என்னவாக இருந்ததென்றால், இப்போ இன்றைய காலத்தில் கலைஞர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் சமூகம் குறித்த அக்கறை கொண்டு இருக்கிறார்களா என்று கேட்டால் மிக குறைவு. அப்போ இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரதாக இருந்தால் முதல் எனக்கு தெரிந்த ஒரு வட்டத்தை உருவாக்க வேண்டும். முதலாவது அவர்களுக்குள்ளால் இது பற்றிய உரையாடலை மேற்கொள்ள வேண்டும். கன பேருக்கு இளக்கலைஞர்கள் என்று சொல்லிக்கல, இப்போ நாங்கள் எங்களுடைய எண்ணம்ன்றது வந்து சமூகத்தை பிரதிபலிக்க, எங்களுடைய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அதே நேரத்தில் சமூகம் சார்ந்த அக்கறை உடைய கலைஞர்களை தான் நான் அந்த இளக்கலைவெளிக்குள்ளே வச்சு அப்படியான ஒரு ஒரு வட்டத்தை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, கணவர் நினைக்கிறாங்க. பட் நீங்கள் அந்த நான் இந்த முகப்புத்தகத்துக்குள்ளால் இல்லை ஃபேஸ்புக்கில் இதை நான் பார்க்குறேன். அதன்படி ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்குது பலருக்கு. என்றால் எல்லாரும் வந்து முட்டி நிற்கிற இடம் வந்து இளத்தில் பிறந்தால் இளக்கலைஞன் தானே பிறந்த, நீங்கள் ஒரு புதுசாக கலைவெளின்றீங்க, அப்போ எல்லாரையும் நீங்கள் உள்வாங்க வேணும்னு. இப்போ இதில் எங்கே பிரச்சனை வேணுந்தால் சமூகம் சார்ந்த அக்கறை உடைய ஆக்களுக்கு வந்து, இப்போ இது ஒரு அரசாங்கமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த துறைக்குன்னு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு காசோ இல்லை பணமோ ஒரு நிதி ஒதுக்கி வைக்கலாம், அமைச்சிருக்கலாம்னு வச்சு கொடுங்க. இப்போ இங்கெல்லாம் அப்படி இருக்குது, அப்போ எங்களுக்கு அப்படி இல்லை. அதனால் வந்து அது சார்பான ஆக்கள் பெரிய அளவுக்கு முன் வரது கிடையாது. இப்போ குறைந்தபட்சம் இப்படியான ஒரு ஒரு மனரீதியான பலம் அல்லது அந்த அந்த ஒத்துழைப்பு இருக்க வேணும்ன்றது உண்டு. மற்றது
நாங்கள் இப்படி ஒன்று இருக்குது அல்லது இருக்க வேணும்ன்றதே பலருக்கு தெரியாமல் இருக்குது. அதாவது இளைஞர்களுக்கு, அவங்களே இப்போ நாங்கள் பார்த்து வளர்றது சினிமாவை, தென்னிந்திய சினிமாக்களை. இப்போ தென்னிந்திய சினிமாக்களை பிரதி எடுக்கிறதோட அது ஒரு அதை வெளியிலேருந்து பேசுகிறவோட வணிக சினிமா என்று தான், வணிக திரைப்படம் என்ற ஒரு பார்வையெல்லாம் பார்க்கப்படுது. ஒரு கலைத்துவமான திரைப்படங்கள் வருகின்றது விரல் விட்டு எண்ணக்கூடிய, அது காரணம் அங்கே போடுகிற முதலீட்டாளர்கள் அதாவது தயாரிப்பாளர்கள் சொல்லப்படுகிறவர்கள் திருப்பி அந்த காசு எடுக்க வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபார்முலாவை வைத்து கொண்டு அதுக்குள்ளே விளையாடி கொண்டிருப்பாங்க. வணிகம் சம்பந்தமான திரைப்படங்களை என்ன காரணத்தினால நீங்கள் எதிர்க்கிறீங்க? நான் எதிர்க்கல. இப்போ நான் இப்போ சில பேர் அதை தான் சொல்லுவாங்க, நான் ஒரு தென்னிந்தியாவையோ படைப்பையோ அப்படி என்று நான் சொல்ல வரல. எங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்க வேண்டும். இப்போ ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விதமான பக்கங்களும் இருக்கும். இப்போ ஒரு ஹாலிவுட் நாங்கள் பார்க்குறோம், எல்லா விதமான திரைப்படங்களும் வருது. ஆனால் தென்னிந்தியாவை பார்த்தோம்னா எங்களுக்கு தமிழாக்கணும் ஜனரஞ்சகமாக என்று சொல்ல இப்படி சொல்ல கேட்டால் அந்த என்டர்டைன்மெண்ட், அதாவது நாங்கள் போகிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் வாரம் உண்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஊடகம் அல்லது ஒரு கலைஞர் கலைஞர்களால் ஒரு மனுஷனுடைய எண்ண ஓட்டத்தை மாற்ற முடியும். இப்போ அண்டைக்கு வந்து மாசிலா உண்மை காதலை பார்த்தவர்கள் இன்றைக்கு பார்க்க பொருள் மாற்றி மாற்றப்பட்டு இருக்கிறது. அந்த மாசனையும் அவர்களுடைய மாறிக்கொண்டு போகுது. அப்போ அந்த மாற்றமானது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். அப்போ அதுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு கும்பல் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த கும்பலைத்தான் உருவாக்கணும் என்று நினைச்சு அல்லது ஒன்று சேர்க்கணும் என்று நினைச்சு அல்லது அதை குறித்த விழிப்புணர்வை கொடுத்து சிலருக்கு இப்ப எப்படி சொல்லலாம், சில பேருக்கு அதை பற்றிய ஒரு விளக்கமே இல்லாமல் இருக்கலாம், ஓ இப்படி ஒன்று இருக்குது இப்படி போகலாம். இப்ப ஆரம்பத்தில் எனக்கு சமூக அக்கறை பெரிதாக இருக்கவில்லை. ஒரு சின்ன உதாரணம், நான் ஒரு முறை இந்த விளையாட்டு போட்டி ஒன்றுக்கு நடந்து கொண்டிருக்கும் போது ஒருவரை காட்டி ஒருவர் பேசி கொண்டிருக்கார், இவர் வந்து கின்னஸ் புத்தகத்தில் இருக்கிறாரு. அப்போ எங்களுக்கு நான் அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய விஷயம், இவர் கின்னஸ் புத்தகத்தில் இருக்கிறாங்க. என்னோட பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், இவர் கின்னஸ் புத்தகத்தில் இருக்கிறதால எங்களுக்கு என்ன பிரியோசனம்? அது என்ன ஒரு பயங்கரமாக ஒரு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஓப்பா எனக்கு பிரிய ஒரு சமூகத்துக்கு பிரியோசனமாக நீ உண்ட செய்தி என்ன சொன்னால் அவனை பற்றி நாங்கள் கதைக்கலாம். தனக்கு விலாசத்துக்கும் தன்னுடைய படங்காட்டலுக்குமாக இருக்கிறவனை பற்றி அக்கறைப்படுத்தவில்லையே. பாம்புகளுடன் 16 நாட்கள் இருந்தார், எலிகளுடன் 60 நாட்கள் இருந்தார், ஒரு நிமிஷத்தில் 638 கௌப்பிகளை சாப்பிட்டார். சந்தர்ப்பத்துக்கு போகாம அல்லது அந்த சந்தர்ப்பத்தில் முட்டுப்படாமல் இருக்கிறாங்க, அந்த புள்ளிக்கு வராமல் இருக்கிறாங்க. இப்படி இது மூலமாக ஏதாவது செய்யலாமா என்று பார்க்கறதுக்காக முக்கியமானது. இப்ப கலந்துரையாடல்கள் எங்கே நலிவடைகின்றதோ, ஆரோக்கியமான ஜனநாயக ரீதியான மற்றவனுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்கின்ற வகையிலே கலந்துரையாடல் ஆரோக்கியமாக எப்பொழுது இல்லாமல் போகின்றதோ அந்த இடத்திலே சமூக வளர்ச்சியானது ஒரு தேக்க நிலை அடைகின்றது என்கின்ற ஒரு கருத்து இருக்கின்றது. எனக்கு தெரியும், அங்கே தாயகத்திலே பல பேராசிரியர்கள் பூவாளசிங்கம் புத்தக சாலையில் என்னும் பல இடங்களிலே நின்று கொண்டு மிக ஆக்ரோஷமாக வாக்குவாதங்கள் விவாதங்கள் கலந்துரையாடல்கள் நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள். அதை சிறுவனாக இருந்து நான் பார்த்திருக்கின்றேன், கேட்டிருக்கின்றேன். எனவே உரையாடல்களுக்கான திறந்த வழி இருக்கின்ற பொழுது ஆரோக்கியமான சிந்தனை வரும். எனவே இந்த இள கலைவழி பற்றி நான் இன்று பேசுவதற்கு அழைத்த விடயமும், இன்றைய இளைஞர்கள் அதிகமாக ஒன்று சேருகின்ற இடம் ஃபேஸ்புக்காகத்தான் அதிகமாக இருக்கின்றது. முகத்து நேரையும் பார்க்கின்றார்கள், எழுத்துக்களாலும் மோதிக்கொள்கின்றார்கள் அல்லது கலந்துரையாடுகின்றார்கள் கூட. எனவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தினை நீங்கள் உருவாக்கியது ஒரு முக்கியமான விடயம். இதிலே மொழி ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம், எந்தெந்த மொழியிலே அவர்கள் உரையாடி கொள்கிறார்கள் என்று. ஆனால் நான் ஒரு சில விடயங்களை பார்த்துருக்கிறேன், மிக ஆழமான கருத்து பரிமாற்றங்கள் உங்களுடைய அந்த குழுவில் இருந்தவர்களிடையே நடைபெற்றது. இது இளைஞர்கள் மத்தியில் இருக்கின்ற பல சந்தேகங்கள், சில எழுத்துகள் மிக சிறுபிள்ளைத்தனமான கேள்விகளை கூட கேட்டிருக்கின்றார்கள், நீங்களும் அதை பார்த்திருப்பீர்கள். எனவே இது தொடர்பான விழிப்புணர்வு மிக முக்கியமானது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இதை பேசுகின்றோம். சரி, இப்போ நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் இப்படி ஒரு விடயத்தை தொடங்குவதற்கு இது ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தாலும், நீங்கள் கதை கேட்கல இந்த வணிக ரீதியான சினிமா என்ற ஒரு விடயத்திலிருந்து ஒரு மாற்று கலை வடிவங்கள் எங்களுக்காக கொண்டு வரப்படும் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கு அதுக்கான சாத்தியம் இருக்கா? சினிமா தான் எங்களுக்கு முன்னுக்கு விரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயமா இருக்கு. உங்கள்கிட்ட கேட்டால் தாயகத்தில் அனுபவம் இருந்தால் நீங்கள் வில்லுப்பாட்ட சொல்லுவீங்கள், கூத்த சொல்லுவீங்கள், கரகம் காவடி கும்மி என்று சொல்லுவீர்கள். ஆனால் இல்லாடி பரதம் குச்சிப்பிடி ஏதாவது சொல்லக்கூடும். ஆனால் இன்றைய இங்கே நாங்கள் கருத்துக்கு வைக்கின்ற இந்த இளைஞர்களுக்கு முன்னாலே பிரித்து வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய கலை சாதனம் சினிமாவாக இருக்கிறதை தவிர்க்க முடியாமல் இருக்கின்றது. அப்போ என்னென்று இதை மாற்றலாம் நினைக்கிறீங்க? இல்லை, இதை வந்து நான் மூன்று விதமாக பார்க்குறேன்டா. இப்போ எங்களுக்கான கலைன்றது, இப்போ நீங்கள் கூத்துன்னு சொல்லிக்கலையே, எனக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இந்த வடமூடி கூத்து தென்மூடி கூத்துன்றெல்லாம் இருக்குது, வில்லு பாட்டு இருக்குது, ஊரங்க நாடகம் இதுகளெல்லாம் இருக்கிறது. அதே நேரத்தில் அதுக்கு எங்களுக்கான வாத்திய கருவிகள் இருக்குது. நான் இந்த இசை என்று வரைக்கல மட்டும்,
அப்ப அதை தனிப்பட்ட முறையில அதில் 100% ஒரு கலப்பும் இல்லாமல் வைத்துக் கொண்டிருக்கிறது உண்டு. இரண்டாவது அதை மேற்கத்திய அல்லது இன்றைய கால நவீன இசை கருவிகளுடைய இசை வடிவம் ஏதோ ஒன்றோட இணைத்து அதை மிக்ஸ் பண்றது உண்டு. அதனை எடுத்து தனிப்பட்ட முறையில நீங்க மேற்கத்திய விஷயங்களை பாவிக்கிற உண்டு. இது இசைக்கு. ஆனால் இப்ப நீங்க ஒரு 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 எப்படி சொல்லுது ஒரு குறும்படம் எடுக்க போகிறீர்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய வாத்திய கரிமறை எங்களுடைய கேமரா கொண்டு இருக்க போகிறது. அப்ப அதுல உள்ளடக்கம் தான் அதுக்கு முக்கியமாகப்படுது. அப்ப உள்ளடக்கம்ன்றது சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறதாக இருக்கணும் அல்லது சமூகம் சார் பிரச்சனைகளை பேசணும் என்று நாங்க சொல்றோம். இன்றைய இளைஞர்களுடைய பாடுபொருள் அந்த உள்ளடக்கம் அதிகமாக இதை பற்றி பேசுகின்றது. காதல் பற்றியா? காதல் பற்றி தான் பேசும். ஏனென்றால் நாங்கள் கூட வளர்ந்தது சினிமாவை பார்த்து தான். ஏதோ ஒரு புள்ளியில நாங்க திரும்புறோம். அதனால இல்ல இப்படியும் இருக்க வேண்டும் என்ன நாங்க வேற வேற விஷயங்களை பாக்குறோம். இப்ப நாங்க ஆங்கிலத்துல என்ன சொல்றது ஆங்கிலத்துல நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கிற போது ரெண்டு விதமான நிகழ்ச்சிகளும் இருக்குது. நாங்க சொன்ன வணிகம் சார் நிகழ்ச்சிகளும் இருக்குது அல்ல சமூகம் சார் நிகழ்ச்சிகளும் இருக்கிறது. அப்படியான ஒரு சமநிலை இல்லாட்டி கூட பரவாயில்லை. இப்ப இந்த பக்கமே அவர்களிடம் இல்லை. மற்ற நீங்க சொன்ன மாதிரி சினிமா வந்து கூடுதலாக இருக்கிற நேரத்துல அது கஷ்டம் தான் எங்களுக்கு. ஆனால் ஒருவரோ இரண்டு பேரோ இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் தான் இருக்கிறது. அதான் அதிகமாக இளைய கலைவெளியிலே கருத்து பரிமாறிய இளைஞர்கள் அதிகமாக பேசிக்கொண்ட விடயங்கள் எதுவா இருந்தது? அவர்களுக்கு ஈழ கலைவெளின்றது நீங்கள் என்னத்தை சொல்ல வாருங்கள் என்றுதான் அதுக்கான கலை இருக்கு. ஈழ கலைவெளியோ ஈழத்துக்கான கலை அதான் நாங்கள் சொன்னாங்க. நான் சொன்னது என்ன சொன்னால் மூன்று விதமா நான் இதை பார்க்கிறேன். அதாவது வந்து நான் மொழி என்று வரும்போதும் கூட நான் ஒரு மொழி வெறியன் கிடையாது. மொழியே ஒரு நான் கருவியா தான் பாக்குறேன். ஆனா நீங்கள் தமிழன்றதும் ஒரு எண்ணத்துல நான் அதை பாக்குறேன். எண்ண மாற்றம் தான் ஒரு சமூகத்துக்கான மாற்றமா இருக்குமே தவிர மொழி மாற்றமா இருக்க போறில. ஆகவே வந்து இப்ப ஒருவர் ஆங்கிலத்துல அல்லது பிரெஞ்சுல அல்லது டோச்சில அல்லது வேற ஒரு மொழியில பேசுறதால அவர் வந்து அந்த தன்னுடைய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்த போற இல்லன்னு இல்லை. அதாவது நான் சொல்ற தமிழர் ஒரு ஆள். இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா இப்ப ஓகே எப்படி சொல்லலாம் இப்ப தமிழ் ஒரு கலைஞர் இளக்கலை வழி சம்பந்தப்பட்ட அந்த இளக்கலைக்கு கலை வழிக்கூடிய கலைஞர் என்று சொல்ல வந்தேன். நான் எப்படி யோசிக்கிறேன் என்றால் சரி ஒரு பிரான்ஸ்ல இருக்கிறவருக்கு பிரெஞ்சு தான் அவருக்கு பரிச்சயமா இருக்கும் தமிழை விட. அவருக்கு அங்கே இருக்கிற சமூக பிரச்சனை அதாவது இரண்டாம் தலைமுறையினருக்கு வந்து இலங்கை பற்றி தெரிய போவதில்லை. நாங்கள் சமூகம் என்று சொன்ன உடனே இலங்கையில மக்கள் கஷ்டப்படுறார்கள் ஈழத்தில் மக்கள் அநீதிக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்று தான் சொல்லுகிறாங்க. அது ஒரு பக்கம். அதை விட நாங்கள் வாழுகிற இந்த உலகத்துல நாங்கள் இத்தனை ஒரு கருப்பொருள் பாடுபொருள் நிச்சயமாக முழுக்க முழுக்க ஒரு அரசியல் தளத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதல்ல அப்படி அவர்கள் நினைக்கிறார்கள். இப்ப நான் இப்ப எப்படி சொல்றது சமூகம் என்று சொன்ன உடனே தமிழீழம் ஈழம் என்ன சொல்ல திருப்பி போறல் அந்த மாதிரியான ஒரு பார்வை அந்த விளக்கம் வந்து இதா இருக்குது. அது எப்படின்னு சொல்றது அவைகளெல்லாம் உள்ளடக்கப்பட்டதுதான் சமூகம். இப்ப இன்றைக்கு வந்து பார்த்தா பாடசாலையில சின்ன பிள்ளைகள் போனா வேற ஒரு இனம்ன்ற காரணத்தால புலிங்னு சொல்லுவோம் தானே அதுகளெல்லாம் நடைபெறுது. அதே நேரத்தில் வளர்ந்து நாங்கள் திருமணம் செய்யறது தமிழரே இருக்கலாம் சில நேரத்தில் வெள்ளைக்காரராகவும் இருக்கலாம். அப்ப அப்படியான ஒரு ஒரு நிகழ்வும் நடக்குது. அதாவது எப்படி சொல்லாமல்னா எங்கட இனத்துக்கும் மல்டி கல்ச்சரல் சர்வே இனங்கள் இருக்கிறபடியா அந்த இனத்துக்கான உறவு அல்லது அந்த முரண் இதுகளை பற்றியெல்லாம் பேச வேணும் என்றுதான் நான் சொல்ல வரேன். பேசாமல் இருக்கப்போ நான் சாதாரணமாக ஒருவர் தெருவில் போய்க்கல இது கருப்பு இது வெள்ளை அந்த பார்வை எங்களுக்கு ஏன் வருதுன்னா நாங்கள் இன்னும் அவர்களோட கலக்கவில்லை. இல்ல சுதிஜி இதுல ஒரு கேள்வி வருது என்னன்னு சொன்னால் இது தனியே இளைஞர்களுக்கு மட்டுமில்லை. இன்று எனக்கு தெரியும் பல பெரியவர்கள் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நேயர்களை கூட அது மூத்த சந்ததி அல்லது இரண்டாம் சந்ததி என்று பார்த்தால் கூட வெறும் மகிழ்வளிப்புக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அதிகமாக இருப்பது போல பலருடன் பேசுகின்ற பொழுது அதாவது கண்ணால் பார்க்க வேண்டும் வாய் சிரிக்க வேண்டும் இடையிலே அந்த கண்ணால் பார்க்கின்ற விடயத்தினை ஒரு மூளைக்கு ஒரு சிந்தனைக்கு கொடுத்து மீண்டும் அதற்கூடாக ஒரு ரசனை உணர்வினை பெற்றுக்கொள்கின்ற தன்மை பொதுவாகவே இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலே மூத்த சந்ததிக்கும் நலிவடைந்து கொண்டு வருகின்ற வேலையால் கலைத்து வருகின்றோம் நாங்கள் சிரிக்க வேண்டும் கண்ணால் பார்க்க வேண்டும் வாயால் சிரிக்க வேண்டும் இந்த சமூக சிந்தனை சமூக பிரச்சனைகளை பற்றி பேசுகின்றதில் இருக்கின்ற ஒரு அறிவறுப்பு நிலை பெரியவர்கள் மத்தியிலே கூட இருக்கின்றது. அப்படி என்றால் இளைஞர்களிடம் நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் இல்லை எப்படி கொண்டு வரலாம்? இல்லை இது எப்படின்னு சொன்னால் இப்போ முதலாம் தலைமுறையினர்ல பெரும்பாலான ஆக்களை வந்து இந்த கஷ்டப்பட்டாக்கள் கஷ்டப்பட்டுன்னு நான் சொல்றது இந்த நல்ல இந்த பெரிய வருமானங்களை பெறுகிற நிலையில இல்லாமல் ரெண்டு வேலைகள் செய்து கஷ்டப்பட்டாக்கள் அவர்களை பொறுத்தவரையில எப்படி சொல்லலாம் அவர் கலை என்று பார்க்கறத விட என்டர்டெயின்மெண்ட் ஜனரஞ்சகம் போய் சிரிச்சம் நீங்க சொன்ன மாதிரி அதே நேரத்தில் இன்னொன்று நீங்கள் அவதானிச்சிங்கன்னா இந்த தென்னிந்தியாவில் அந்த சினிமாக்குள்ளாலேயே சொல்லுகிற விஷயம் என்னன்னு சொன்னா பார்த்தீங்களா காசை கொடுத்தீங்களா பார்த்து சிரிச்சிங்களா அப்படியே போயிருங்க அதை வெளியில கொண்டு போகாதீங்க என்ற மாதிரி சொல்றாங்க என்று சொன்னால் அவர்களுக்கு பொருள் விற்க
நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் படைக்கிற படைப்புகளை நாங்கள் தந்ததோட நீங்க கொண்டு போயிட்டு நீங்க வச்சு ஏதாவது செய்யணும்னு தான் நான் சொல்ல வரேன். அது உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நான் சொல்ல வரேன். அப்ப முதலாவது முதலாம் தலைவர்களுக்கு அது கொஞ்சம் கடினமான விடயம். ஏனென்றால் அவர்களுக்கான பேம் எப்படி சொல்றது, வாழ்க்கை தரம் ஒரு ஒழுங்குல இருக்கிற போதுதான் இதுகளுக்கான கதவுகள் திறக்கப்படும். அத்தியாவசியமான நிலைமையை இறுக்கத்துல இருக்கும் போது எப்படி சொல்ல, அந்த மெடிடேஷன் எல்லாம் மேல்தட்டு மக்களுக்கு தான் சரி, அந்த மாதிரி. ஆகவே இரண்டாம் தலைமுறைகளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இரண்டாம் தலைமுறைகள் எப்படியும் இந்த நாட்டிலேயே இருந்து இந்த நாட்டிலேயே படித்தவர்கள் போது அவர்களுக்கு வேலைகளாக இருக்கலாம், அவர் வாழ்க்கை முறை எல்லாம் சுமூகமாகவே இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் இப்படி எங்களை போல அல்லது எத்தனையோ பேர் வெளியில இருக்காங்க, நான் இதில் வந்து கதைச்சிருக்கிறேன், மற்றபடி எத்தனையோ பேர் வெளியில பேர் இருக்கிறாங்க, அவர்களோட இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, தீப்பெட்டியை தட்டி வச்சு ஒரு அந்த நெருப்பொண்டு தட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. நான் அப்படி உணர்றேன். பத்துதா பத்தலையான்றது வந்து எதிர்காலத்துக்குரியது. பத்துமா பத்தாதான்றதுக்காக நான் தட்டாமல் இருக்கக்கூடாதுன்றதுதான் என்னுடைய ஆதங்கமாக இருக்குது. சரி, இப்படி நீங்கள் இப்போ தனியாக நீங்கள் இந்த ஈழக்கலைவழி ஃபேஸ்புக்கில் செய்த விடயங்கள் மட்டுமில்லை, இந்த ரேப்பிசை சொல்லி செய்ன்னு சொல்லுவார்கள், அது மிக முக்கியமானது என்று இளைஞர்களுக்கு பொதுவாகவே இசை, அதுக்கும் துள்ளல் இசை, இப்படியான சொல்லிசைகள் மிக ஆர்வமுடையது. அவை சில சொல்லிசைகள் நான் பார்த்துருக்கின்றேன், அது வேற்றுமொழி சொல்லிசைகளாக இருந்தாலும் சரி, தமிழிலும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கலை வெளியை, அந்த கலைப்பரப்பினை அந்த இடத்திலே அனுபவித்து விட்டு போகின்ற ஒரு விடயம் தான் இருக்கின்றது. அதனை அதற்கு அங்காலும் அந்த வெளிக்கு அப்பாலும் தன்னுடன் தன்னுடைய இல்லத்திற்கு தன்னுடைய வாழ்வுக்கு கூட்டி செல்கின்ற ஒரு நிலைப்பாடு, நலிவடைந்த சொல்லிசை பாடல்களை கேட்டிருக்கின்றேன். உங்களுடைய பாடல்கள் அவற்றிலிருந்து சற்று வித்தியாசமாக இருப்பதை நாங்கள் பார்த்துருக்கிறோம், நேர்களும் பார்த்திருப்பார்கள். அப்படியான ஒரு பாடல் உண்டு, எங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லி காட்ட முடியுமா? இல்லை, இந்த நான் இப்போ நீங்கள் கேட்பீர்கள் நான் கொண்டே வந்திருக்கிறேன். பாடம் இருக்கி இருந்தால் நான் வாசித்தா அது இன்னும் அழகாக இருக்கும். இந்த சமுதாயம் ஒன்றும் தரும் காயம், வாழ்ந்தால் அது வெறுக்கும் தாழ்ந்தா எறி மிதிக்கும், அது ஆட்டும் அந்த சேர்ந்து கூவும் சந்த, தனி மனித கருத்து எத்தனை பேருக்கு இருக்கு, ஊர் சொன்னா சரி பிள்ளை சொன்னா பிள்ளை, ஊருக்கு உனக்கு பயம் கிடைச்சது என்ன நயம், உனக்கு அமைதி போகும் தொல்லகுடி பூக்கும், நிம்மதி இனி இல்லை இன்னுமா விளங்கல்ல, இந்த சமுதாயம் என்றும் தரும் காயம், வாழ்ந்தா அது வெறுக்கும் தாழ்ந்தா எறி விதிக்கும். இது 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 இந்த பாடல் வந்ததுக்கு பிறகுதான் என்ன ஒரு ஓகே இவர் ஒரு பாடல் ரேப் நல்லா செய்கிறாருன்னு பார்க்க வழிக்கிட்டவங்க, அதே நேரத்தில் இது ரேப் இல்லைன்னு சொல்லி சில பேர் இருந்தவங்க. இந்த ஹிப்ஹாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிப்ஹாப் கல்ச்சர்ன்றது குப்பை, அது என்னுடைய வியூ, என்னுடைய பார்வையாக தான். ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் இந்த கருப்பினர்களுக்குள்ளதான் வருது, அது ஒரு அடக்கு முறைக்கு எதிரானதாக, அதாவது இந்த வெள்ளையர்களுடைய அடிமை இந்த இது வச்சிருக்கிற நேரங்களில் இவங்க அதுக்கு எதிரானதாக உருவாக்கப்பட்டு, அது பிறகு அமெரிக்காவில் திருப்பி இந்த வணிகத்தோடு கனெக்ட் பண்ணப்பட்டு தொடர்புபடுத்தப்பட்டு இன்றைக்கு அது விற்பனை பொருளாக மாறி இருக்குது. அப்போ அதில் வந்து அவங்க கதைக்கிறது வந்து போதை பொருள், ட்ரக்ஸ், கேர்ள்ஸ், கேங்ஸ் இதுகளை பற்றி தான் பேசுவார்கள். அது எப்படி எங்களை பாதிக்குதுண்டா, அங்கே வந்து இந்த ஹிப்ஹாப் வேர்ல்டு இப்போ சாதாரணமாக அந்த இந்த ஆடை எல்லாம் வந்து ஒவ்வொரு வகையான ஆக்களுக்கு ஹிப்ஹாப்புக்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த கிளாசிக்கல் பாடுறாக்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அல்லது இப்போ ஒவ்வொரு இதுலேயும் வித்தியாசமாக அவர்களை பார்த்தா தெரியும் இவர் இந்த ரகத்தை சேர்ந்தவர். ஆனால் நீங்கள் தமிழாக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கடி ஆக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஹிப்ஹாப் கார மாதிரி தான் வலிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லா பாட்டும் படிப்பாங்க, அவர் சங்கீதம் பக்கத்தில் அமைதியான பாட்டு படிப்பார், அவரும் ஒரு மாதிரி தொப்பியப்பட்டு இப்படி தான் நிற்பார். ஏன்னா அவங்க அங்கேருந்து அதை எடுக்கிறாங்க. அதில் பிரச்சனைன்னு சொன்னால் அங்கே வெஸ்ட் சைடு ஈஸ்ட் சைடுன்னு ரெண்டு இருக்குது, நியூயார்க் கலிஃபோர்னியா அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்களுக்கு ஒரு சண்டை இருக்கும், துவக்கு சண்டை அளவுக்கு இருக்கும். இப்போ இங்கேயே ஒருத்தர் பாட்டு படிக்க வராருண்டா, அவர் இயல்பாகவே இன்னொருத்தனை வறுக்கிற அளவுக்கு என்ற அவர் அதை அப்படியே பிரதி எடுக்கிறபடியா தான் அவருக்கு எதிரானவர்ன்ற இதை தானே உருவாக்கி கொள்றாரு. அப்போ அதில் இதில் எங்கே பிரச்சனை, இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, அங்கே இருக்கிற நல்ல விஷயங்கள் ஈடுபடாமல் கூடாத விஷயங்களை நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் என்றுதான் இந்த கவலைக்குரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். சுஜித்ஜியினுடைய ரப்பிசை சொல்லிசை பாடல்கள் மிகவும் அழகாக கலை அம்சத்துடன் இன்னும் கருத்தாளத்துடனும் ரசிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. பலரும் பார்த்திருப்பீர்கள், நானும் பார்த்திருக்கின்றேன். இதை புதிதாக பார்க்கின்ற நேர்களுக்காகவும் அல்லது ஏற்கனவே இதை பார்த்திருந்தவர்களுக்காகவும் சுஜித்ஜியினுடைய ஒரு சொல்லிசை பாடல் காட்சியினை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இந்த சமுதாயம் என்றும் தரும் காயம், வாழ்ந்தா அது வெறுக்கும் தாழ்ந்தா எறி மிதிக்கும், அது ஆட்டும் அந்த சேர்ந்து கூறும் சந்த, தனி மனித கருத்து எத்தனை பேருக்கு இருக்கு, ஊர் சொன்னா சரி பிள்ள
சொன்னா பிள்ளை உருக்குனாக்கு பயம் கிடைச்சது என்ன நயம் உன்னை கம்பைத்தி போகும் பொல்ல குடி பூகும் நிம்மதி இல்லை இல்லை இன்னுமா விளங்கல்ல இந்த சமுதாயம் வென்றும் தரும் காயம் வாழ்ந்தா அது வெறுக்கும் தாழ்ந்த எறி மிதிக்கும் அடிமல் அடி பட்டு பொடிய பட்டு புதிதாய் உரு பெற்று தெளிவ நடக்கோடு கட்டி எவருக்கும் கைட்டு உடனே சரி கட்டு பட்டு பொடிய பட்டு புதிதாய் உரு பெற்று தெளிவ நடக்கோடு கட்டி எவருக்கும் கை கட்டு விதிய விளக்கிட்டு உடனே சரி கட்டு சிரிக்கிறார் மேலே பொதுகண்ணு தூய பறிக்கிறார் நல்லூர் வரா நய வஞ்சோரி வரா பறக்குமே செழிப்புடன் பிறக்குமே இங்க வந்து பார் என்னை கீழே தள்ளிப்பார் வந்து தள்ளிப்பார் கொல்லி வைத்துப்பார் வாழ்வினை வாழுவேன் வாழ்வினை வெல்லுவேன் அடிமல் அடி பட்டு பொடிய பட்டு புதிதாய் உரு பெற்று தள்ளிப்ப நடக்கோடு கட்டி எவருக்கும் கை கட்டு விதிய விளக்கிட்டு உடனே சரி கட்டு அடி பட்டு பொடிய பட்டு புதிதாய் உரு பெற்று என் வார்த்தை பிள்ளையாது பலத்து வள்ளையாது நான் சொல்லிவிட்டு போவேன் உன் தோலை கட்டி போவேன் வாழ்வில் அடி மாற்றம் நான் கண்டா பின்னி கட்டம் வந்து நின்று சொல்வேன் என் மாயை தானே கொள்வேன் உள்ள நரி கூட்டம் அது என்று முன்னில் ஓட்டம் இங்கு வாழ்ந்து நீயும் காட்டு அதை தூர நீயும் ஓட்டு வாழ்ந்து காட்டி வீடு ஊரின் வாய்கள் மூடி வீடு நிலம் காட்டல் வானம் எங்கும் நிம்மதியை காணு நான் சொல்லி விட்டே போவேன் உன் தோலை தட்டி போவேன் அடிமல் அடி பட்டு பொடிய பட்டு புதிதாய் உரு பெற்று தெளிவ நடக்கோடு கட்டு எவருக்கும் கை கட்டு விதிய விளக்கிட்டு உடனே சரி கட்டு பட்டு பொடிய பட்டு புதிதாய் உரு பெற்று தெளிவ நடக்கோடு கட்டு எவருக்கும் கை கட்டு விதிய விளக்கிட்டு உடனே சரி கட்டு நல்ல பாடல். நான் நினைக்கிறேன் இது 2007 என்று நினைக்கிறேன் உங்களுடைய இந்த தரவுகளை நான் பார்க்கின்ற பொழுது மிக ஒரு பழைய பாடல் பாடலானால் இன்றும் சுவாரஸ்யமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நல்லது, நேர்களும் இதை ரசித்திருப்பார்கள் நம்பிக்கையோடு. இப்போ சுஜிஜி, நீங்கள் உங்களுடைய இலக்கு, உங்களுடைய இலக்கு பார்வையாளர்கள் அல்லது நீங்கள் ஒரு இந்த இளக்கலை வழியோ அல்லது இந்த சொல்லிசைகளுக்கு கூடாக உங்களுடைய இலக்கு பார்வையாளராக நீங்கள் இளைஞர்களைத்தான் இலக்கு வைக்கிறீங்க, அப்படித்தானே? சரி, அப்படி என்றால் உங்களுக்கு இந்த இளைஞர்களுடைய ஊடாட்டம் மனோநிலை தொடர்பான ஒரு புரிதலும் தெளிதலும் இருக்கும் நினைக்கின்றேன். இப்போ இன்றைய இளைஞர்கள் இந்த அவர்களுடைய கலை தெரிவு எப்படியாக இருக்கிறது? தங்களுடைய ஒரு கலையை படைக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய தெரிவு எப்படி இருக்கிறது? என்ன ஊடகமாக இருக்கின்றது இல்லை என்ன வழிமுறையாக இருக்கின்றது? இல்லை, முதலாவது இப்போ கலை என்று அவர்கள் அந்த அப்படியான ஒரு பார்வையை அவர்கள் அப்படி பார்க்க போகிறில்ல. அதாவது கலை என்று அப்படி பார்க்க போகிறில்ல. அவங்க எப்படி பார்க்கலன்னா, இப்போ ஒரு சில பேர் இப்போ ஒரு 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 ஆளை பார்க்குறாரு, பாட்டு படிக்கும் போது நாங்களும் பாட்டு படிக்கிறோம் அண்டு அதே மாதிரி அந்த மற்ற குறும்படம் அந்த பக்கங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நேர்த்தி ஆகிற அளவுக்கு கொஞ்சம் யோசிச்சு அது நடக்கும். பாடல்கள் தான் எல்லாருமே செய்ய ஆசைப்படுறாங்க. நீங்கள் பிரபல்யம் எவ்வளவுக்கு நீங்க இப்ப இன்றைக்கு வந்து ஒரு மனுஷனை ஒரு கலைஞனை வந்து கணக்கிட்டு கொள்வது ஃபேஸ்புக்ல இவருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, யூடியூப்ல எத்தனை ஹிட்ஸ் இருக்குதுண்டு பாப்பாரோ, இவர்கிட்ட இவ்வளவு இருந்தா இருக்கு, அவருக்கு அவ்வளவு இருக்கு. இப்ப இப்படி பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், அதாவது தரம்ன்றது என்றெல்லாம் இல்ல. இப்ப ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சர் போல அந்த மாதிரிதான் போகுது. என்னென்றால் இப்படி யோசிச்சு பாருங்க, இப்ப எத்தனையோ விதமான இசையமைப்பாளர்கள் வருது. இப்ப சரி, தமிழ்ல எடுத்தா இளையராஜான்னு வச்சுக்கொள்ளும், சினிமாவே எடுப்பேன் இளையராஜாவேன்னு வச்சுக்கொள்ளும். இளையராஜாவினுடைய பாடல்கள் இளையராஜாவுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் என்றெல்லாம் கணக்கு பாக்குற நேரத்துல கேங்னம் ஸ்டைல் இப்போ கிட்டடியில் வந்து ஒரு கலக்கு கலக்கினா சை இட பாட்டு எடுத்தீங்கண்டா, உலகத்தில் 1/7 7 பில்லியன்னா 1 பில்லியனுக்கிட்ட 1/7 மக்கள் அவரை பார்த்துக்கிறாங்க. அப்போ இன்றைய நிலையில் உலகத்தில் சிறந்த கலைஞனை அவர்றான், அதாவது ஹிட்ஸை வச்சு பார்த்தா. ஆனால் அவர்கிட்ட கேட்டால் அவர் இல்லைன்னு சொல்லுவார். அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, அப்போ ஹிட்ஸுக்குள்ளால் தான் எங்களை பார்க்குறோம். அப்போ
ஹிட்ஸை பெறக்கூடிய மாதிரி பாட்டுகள் தேவை. ஹிட்ஸை பெறக்கூடிய மாதிரி பாட்டுகள் வந்து சாதாரண பாட்டுகள் எல்லாம் அப்படி ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கணும், லவ் இருக்கணும், அந்த மாதிரி. இப்போ எங்களோட இளைஞர்கள் மற்ற இளைஞர்களுக்கான அந்த பதின்ம வயதில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே காதலாம் முன்னுக்கு நிற்கும். அப்போ அதால் வந்து அவங்களுக்கு காதலை நோக்கி தான் அவருடைய பாடல்களாக இருந்தாலும் சரி, குட்டி குட்டி படங்கள் குறும்படங்கள் என்ற பேரில் எடுக்கப்படுற பல விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் அதுக்குள்ள தான் சுற்றி சுற்றி நிற்கும். அதுக்கு காரணம் வந்து நான் சினிமாவை தான் சொல்கிறேன். ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு பேலன்ஸ் இருக்குமெண்டா, எங்களுக்கு அதுக்குள்ளே இருந்தால் நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம். இல்லை, இப்போ சினிமா ஒரு தொடங்கிய ஒரு 60-75 வருடம் இருக்குமா? இருக்கும். ஆனால் எங்களுடைய தமிழருடைய சங்க இலக்கியங்கள்ல அல்லது அதனுடைய கலை அம்சங்களை பார்க்கின்ற பொழுது காதலும் வீரமும் தானே அப்பொழுது கூட துருத்தி கொண்டு நின்று. சரி, இப்போ வீரம்ன்றது கூட இல்லையே, இங்கே தனிய காதல் தானே இருக்கு. அதான் நான் சொல்ல மாட்டேன். இப்போ வேற வேற இலக்கியங்கள்ல மணிமேகலையா, சீதா சீவக சிந்தாமணியோட அந்த அது உட்புற எனக்கு உடனே வருது இல்லை, அன்றைக்கு நான் வாசிச்சிடத்துல அது காதல்ன்னு இல்லை. அது வந்து சரி திருப்பி ஆக்களை தேவையில்லாமல் நான் பிள்ளையா சொல்லி குழப்பா அப்படியே அதில் விட்டுருவேன். அப்போ அதைத்தான் சொல்ல வரேன்னால், இப்போ இந்த வாரம் தான் எல்லாருமே சொல்கிறாங்க சங்க இலக்கியங்களில் காதல் இருந்தா காதல் மட்டும் இருக்கல. சரி, சங்க இலக்கியங்கள்லாம் இருந்தான்னு சொல்ல, இன்றைக்கு வந்து நாங்கள் 30 வருஷமா 60 வருஷமா போராடி, அதாவது 60 ஆரம்ப 30 வருஷம் அகிம்சையில் போராடி, அதுக்கு பிறகு அடுத்த 30 வருஷம் கஷ்டத்தில் போராடினபடியாக எங்களுக்கு இடப்பெயர்வு நடந்திருக்குது, எத்தனையோ அழிவுகள் நடந்திருக்கு, சாவு நடந்திருக்குது. இந்த புலம்பெயர் தேசத்தில் இவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம். இன்றைக்கு எத்தனை உறவுகளை விட்டுருக்கோம், நாங்கள் என்ன சொல்கிறது அநீதி இழக்கப்பட்டிருக்கோம். இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் அதுகளை பற்றி நாங்கள் யாருமே கவலைப்பட்டதாக இல்லை. நாங்கள் எங்களுக்கு ஜனவஞ்சகமாக எது வருதோ கலை என்றால் இதுதான் என்று சொல்லி எங்களுக்கு சினிமா சொல்லித்தந்தபடினால், அதாவது தமிழ் சினிமா சொல்லித்தந்தபடினால். இதுவே ஆங்கில படங்களை பார்த்தீங்கன்னா எல்லா வகையான படங்களும் இருக்குது. இங்கே வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா காதலோடையே சுற்றி சுற்றி கொண்டு இருந்துட்டு காதல்லையே நல்ல படங்கள் வரும். மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அது வந்து தாழ்வு மனப்பான்மை தான் அது. அப்போ அதால் வந்து ஏழுமான வரைக்கும் சினிமா சொற்பிரயோகங்களை பயன்படுத்துறதால அவங்களை அந்த கலையில் அப்படியே வைத்துக் கொள்வதாக அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அறியாமையாக தான் பார்க்குறோம். இப்போ இதை மாற்றி எடுக்கிற ஒரு 4-5 பேருக்கு இலக்களை வெளியே வச்சுலாம் செய்யலாம். இல்லை, நல்ல எந்த ஒரு பயணத்துக்கும் ஒரு ஆரம்பம் தேவை, ஒரு தொடக்கப்புள்ளி தேவை. இப்படியான கலந்துரையாடல்களை பொதுவாக ஊடகங்களும் இதை உற்சாகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் கலந்துரையாடுவதற்குரிய ஆரோக்கியமான கலந்துரையாடல் களம் இல்லாத பொழுது நாங்கள் சமூகத்திடமிருந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியாது. ஒரு தமிழகத்திலிருந்து ஒரு முக்கியமானவர் சொன்ன விடயம், சமூகமே நாற்றமாக இருக்கின்ற பொழுது அந்த சமூகத்துக்களிலிருந்து வெளிவருகின்ற இளைஞர்கள் சொக்க தங்கமாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மிகவும் அபத்தத்தனமானது. எனவே இந்த கலந்துரையாடல்கள் ஆரோக்கியமான சமூகத்தை கட்டி வைத்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்வோம். நேர்கள் இடைவெளியின் பின்பு இங்கே சுதிஜி இருக்கின்றார், சொல்லிசை செழுமை தெரிஞ்ச மகன். இன்னும் அவருடைய சிந்தனை மிக முக்கியமானது. இளைஞர்களுக்கான கலந்துரையாடல் களத்தினை நாங்கள் எவ்வளவு தூரம் ஊக்குவித்திருக்கின்றோம், எவ்வளவு தூரம் அது பற்றிய கரிசனையுடன் இந்த 1st சந்ததி 2nd சந்ததி இருந்திருக்கின்றோம், அவர்களுக்குரிய உரையாடல் களம் வீட்டிலும் சமூகத்திலும் அவர்களுடைய நட்பு வட்டத்திலும் இல்லாத பொழுது தங்களுடைய கருத்துக்களை எங்கே கொட்டுவார்கள், எப்படியான சிந்தனை மாற்றத்துக்கு உட்படுவார்கள் என்ற பல கேள்விகளுக்கு சுஜித்ஜி பல்வேறு வியாக்கியானங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றார். சந்திப்போம் மீண்டும் இடைவேளையின் பின்பு. இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. இடைவெளியின் பின்பு மீண்டும் சந்திப்பு நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். நேர்களை, இங்கே சுஜித்ஜி இருக்கின்றார், சொல்லிசை தொடர்பான பணிகளிலே தன்னுடைய கலைப்பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர். அதைவிட மிக முக்கியமாக இன்று இளைஞர்கள் பெரியவர்கள் என்று எல்லோரையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு களமாக இந்த ஃபேஸ்புக் என்று சொல்லப்படுகின்ற அல்லது முகநூல் அல்லது முகப்புத்தகம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இலத்திரனியல் சார்ந்த இந்த விடயம், தொழில்நுட்பம் சார்ந்த இந்த விடயம் எல்லோரையும் கட்டி போட்டிருக்கின்றது. எல்லோரும் அதிலே சங்கமிக்கின்றோம். வயது வேறுபாடுகளின்றி எல்லோரும் காலை எழுந்தவுடன் தேநீர் அருந்துகின்றோமோ இல்லையோ இந்த ஃபேஸ்புக்கிலே ஒரு முறை சென்று இன்று என்னென்ன வந்திருக்கின்றது, என்னென்ன சிந்தனைகளை பகிர்ந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற வழக்கம் இந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அந்த முகப்புத்தகத்தை வைத்துக்கொண்டு அதிலே ஒரு கலந்துரையாடலை ஆரம்பித்தது மிக முக்கியமான விடயம். பெரியவர்கள் முதலாக சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கு இந்த கலந்துரையாடல் மிக முக்கியமானது. தாங்கள் என்ன நினைக்கின்றோம், நாங்கள் என்ன சிந்திக்கின்றோம், எங்களுடைய தேவைகள் என்ன, எங்களுடைய தாகம் என்ன,
எங்களுடைய அவா என்ன என்பதனை பகிர்ந்து கொள்வதற்கு வீட்டுச் சூழலும் அல்லது சமூக சூழலும் சந்தர்ப்பம் கொடுக்காத பொழுது, சந்தர்ப்பம் தவிர்க்க முடியாத காரணத்தில் இல்லாத போது இந்த ஃபேஸ்புக் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றது என்றால், நாங்கள் கலந்துரையாடலுக்கான ஒரு களமாக அவர்கள் விரும்புகின்ற அந்த விடயத்தை பயன்படுத்துவது மிக முக்கியமானது. சுஜித்தி இலை கலைவழி என்ற ஒரு கலந்துரையாடலுக்கான களத்தினை முகப்புத்தகத்திலே தொடங்கி பல இளைஞர்கள் பல்வேறு விதமான நல்ல ஆழமான கருத்துக்களை கூட கேள்விகளை கூட இங்கே பகிர்ந்திருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். இதுபோல பல கலந்துரையாடல் களங்கள் இந்த இணையங்களை வைத்து கொண்டு தொடர்ச்சியாக பலரால் செயற்பட்டு கொண்டு வருகின்ற பொழுது, ஒரு ஆரோக்கியமான சிந்தனை, நாங்கள் விரும்புகின்ற சிந்தனை, அல்லது இளைஞர்களுக்கு விருப்பமான அல்லது அவர்களை வளர்ச்சி நோக்கிய ஒரு சிந்தனை வளர வாய்ப்பு இருக்கின்றது என்ற கருத்து இருக்கின்றது. நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பதாக இன்னும் ஒரு சுஜித்ஜியினுடைய கைவண்ணத்திலே இடம்பெற்ற இன்னும் ஒரு ரப்பிசை பாடலை பார்த்துவிட்டு நாங்கள் மீண்டும் சந்திப்பை தொடங்கலாம். இப்பொழுது சுஜித்ஜியினுடைய இன்னொரு பாடல். ஐயோ அதான் ஐயோ இவள்ட காலம் எங்களுக்கு தெரியாதா? நிஜத்துல உனக்குள்ள முழுதும் அசிங்கம். வாழ்வின் பெருமதி உனக்கு தெரியாது, வாழ்வு பெருநதி உனக்கு புரியாது. நிழலாத நிஜம் என கதைகள் அளந்தாய், களி சர பெண் என பொய்கள் புனைந்தாய், நாளுக்கு நாள் என துன்பம் கொடுத்தாய், நீ சாகுற வரைக்கவர் இன்பம் அளித்தாய். பெண்கள் தெய்வமடா உனக்கு தெரியாது, அனைக்கும் அழிக்குமடா உனக்கு புரியாது. ஆம்புள்ள நான் என நெஞ்ச நிமித்தாத, பொம்புள்ள பாவத்தை வாழ்வு சுமக்காத. கொல்ல கதைகள் வளர்ந்தாய், பெண்ணின் உணர்வுகளை ஏறி மெதித்தாய், பெண்ணை வெல்ல பல பொய்கள் உரைத்தாய். உணர்வுகளை ஏறி மிதித்தாய், பெண்ணை வெல்ல பல பொய்கள் உரைத்தாய். கோழை அன்பு தாயவடும் பெண்ணை மறந்தாய், அக்கா தங்கையவை யாவும் மறந்தாய், பெண்ணை வெல்லுவது வீரம் அடந்தாய். கோழை பூமி உருண்ட போல வாழ்க்கை வட்டம், நீ எங்கு ஓடினாலும் வந்து முட்டும். இளைய வயது நில அடித்த கொட்ட முனை, ஐம்பதிலும் வந்து தேடிப்பட்டும். பொய்யும் வதந்தியும் உன் மகளை பிடிக்க, அவள் வாடி அளவு உனது இதயம் வலிக்க, நீ அன்று செய்த பாவம் வந்து சிரிக்க, வேண்டாம் திருந்தி விடு வாழ்க்கை வெளிக்க. பெண்ணின் உலகம் அதை உணர பழகு, பெண்ணின் உணர்வுகளை மதிக்க பழகு, பெண்ணை பெண்ணாக நடத்த பழகு, நீ மொத்த மனுஷனா வாழ பழகு. பெண்ணை பற்றி பார்த்திருந்தோம். பெண்களினுடைய கோழை, கோழை என்ற அடிப்படையில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதில் முக்கியமான விடயம், நீங்கள் இப்போ கழிச்ச விடயம் தான். இப்போ
பொருளடக்கம், அதனுடைய பாடு பொருள் பற்றி கவனம் செலுத்துகின்றீர்கள் கலை அம்சங்களோடு. இப்போ நான் இதை இந்த பாடலை பார்க்கின்ற பொழுது எனக்கு வந்த கேள்வி, சுஜித் ஜி, சாதாரண அல்லது பொதுவாகவே நாங்கள் பார்க்கின்ற ரப்பிசை கலைஞர்களினுடைய அந்த தோற்றம், அந்த கலையை நிகழ்த்துகின்ற பொழுது அல்லது பாடுகின்ற பொழுது அல்லது அந்த சொல்லி செய்ய சொல்கின்ற பொழுது அவர்களுடைய வெளி தோற்றம், பொதுவாக பார்க்கின்ற அந்த ரப்பிசை கலைஞர்களிடமிருந்து உங்களை வித்தியாசமாக வேறுபடுத்தி காட்டுறது, அதுக்கு என்ன ஏதாவது விசேட காரணங்கள் இருக்கா? எப்படி சொல்றது, இப்போ நான் ஆரம்பத்தில் நானும் இந்த மாதிரி இப்போ அதுக்குள்ள விழுந்துதான் எழும்பி வரோம். இப்போ நான் இந்த பேர் வச்சது கூட அப்படி தான், நான் போய் பாட்டு படிக்கிறதுக்கு என்ற பேர் சுஜித், அப்படிதான் எனக்கு அம்மா அப்பா வச்சுக்கிறாங்க. ஓ, அவ்வளோ ஜி இல்லை, ஜி இல்லை. அப்போ சுஜித்துன்னு சொல்லி பாட்டு படிக்கலாம், அவன் சொன்னால் அப்படி இல்லை, இதுக்கு ஒரு புது பேர் வைக்கணும். அப்போ எனக்கு இமெயில் அட்ரஸுக்கு சுஜித் 3 முந்தி இருந்தது. அப்போ நான் அப்படி வைக்கலாமேண்டா வச்சு பாட்டு ரெக்கார்ட் பண்ணிலாம் வந்தாச்சு. அப்புறம் திருப்பி ஒருத்தர் சொன்னார் இணையதளம் இணைய இது வாங்கணும், அதுக்கு அந்த முகவரி தேவைண்டா. அப்போ நான் இன்னும் அந்த இமெயில் அட்ரஸ் வைக்கண்டு, அவன் சொன்னால் அப்படி இல்லாமல் இல்லை வேறு இதாக வைகிண்டு. அப்போ தான் நான் சொன்னேன் உங்களுடைய அப்பாவை இனிஷியல் சேர்த்து வச்சு விடுறது. அப்போ சுஜித் ஜி போயிட்டுது. ஸோ அதில் இருந்து வரைக்கலாம் அது இயல்பாகவே வருது, தவிர நான் தெரிவு செய்யலை. ஆனால் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அப்படி அந்த இதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு மாயையே நான் அதுக்குள்ளே விழுந்து செயின் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன், சின்ன வெள்ளியில எல்லாம். ஆனால் அதை போட்டால் தானே அது அந்த அப்படின்னு யோசிச்சேன். பிறகு ஒரு நாள் யோசிச்சு, இப்போ ஒரு ஆள் எனக்கு அடிச்சு சொன்னால் அண்ணா நான் உங்களை மாதிரிலாம் முடி வளர்க்குறேன் ஒருத்தர் எனக்கு சொன்னேன். நான் அந்த டைம்ல நான் கொஞ்சம் முடி வளர்த்துருந்தேன் நான், அப்போ அதுக்கு உங்களுக்கு சாதாரணமாக இருந்தது. அப்போத்தான் நான் யோசிச்சு என்ன பார்த்து இவங்க செய்கிறாங்க ரெண்டு. அப்போ நான் வந்து என்ன பார்த்து இவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் சமூகத்துக்கு ஒரு கலைஞருடைய பாதிப்பை நான் நேரடியாக உணர்றேன். அப்போ தான் நான் யோசிச்சு இந்த மாதிரி போனோம்னு சொன்னால் இன்னொருத்தர் 4 செயின் பேர் வைக்க போகிறான்னு நான் தொப்பி இப்போ இந்த பெரிய பாக்ஸ் கேப் பண்ணி போடுவாங்க. அது வந்து இந்த கவுன்சிலிங் செய்கிறாக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அது ஒரு இன்செக்யூரிட்டிக்கு தான் அது போடுறதுண்டு. அப்போ அது அதனால தான் அந்த கருப்பர்கள்ட்ட இருந்து வந்து பிற திருப்பி அதை ஹிப்ஹாப் கல்ச்சருக்குள்ளே போய் திருப்பி எங்கள்கிட்ட தமிழ் இளைஞர்களும் சரி ஆசிய இளைஞர்களும் சரி இப்போ அதெல்லாம் போட்டு அந்த உடுப்பு போட்டால் தான் அது நாங்கள் உண்மையான ஒரு அந்த அந்த ரகத்தில் இருக்கிற மாதிரி தாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதாவது எப்படி நான் இலகுவாக சொல்கிறேன்டா, எங்களோட ஈழத்தமிழர்கள் சினிமா தமிழை பேசுறதுல எப்படி தங்களை பெரிய பெரிதாக பெரிதாக அல்லது தன்னிறைவாக நினைச்சு கொள்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த இந்த விஷயங்கள். அப்போ தான் நான் யோசிச்சேன்னு சொன்னால் நான் எடுத்த ஊடகம் ரெப்பாக இருக்கலாம். ரெப்புன்றதை நான் செய்கிறது உண்மையாக அவர்களுடைய அந்த அவர்கள் சொல்ற வரைவிலக்கணத்துக்குள்ள நான் ரேப் இல்லை இல்லை பார்க்க தெரியுது, இது வேற மாதிரி இருக்கு. சரி, அப்போ இது இதுக்கு நான் தான் இதுக்கு வேற இது இது வேற உண்டு. அப்போ அப்படி நான் செய்யக்குள்ள சிலர் சொல்லுவாங்க மீசை எல்லாம் இது நார்மலாக சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மீசை எல்லாம் வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கு. ஒரே ஒரு ஆள் தான், ஏன் அந்த உலகத்தில் கூட நான் அறிய அந்த நான் வந்த டைமில் ஒரே ஒரு ஆள் தான் மீசை வச்சுருந்தேன், ஸ்னூப் டாக்னு. மற்ற கழகத்திலும் வச்சிருக்கவே மாட்டாங்க, எல்லாரும் க்ளீன் ஷேவாக இருக்கும், ஒரு மாதிரி கட்டி தலையிலலாம் கட்டி அல்லது ஏதாவது ஒரு மாதிரி பல்லில் அப்படி இப்படின்லாம் இருக்கும், தங்கம் போட்டு வெள்ளி போட்டு அப்படின்னு. நான் எடுத்தேன்னா இந்த அந்த ஊடகத்துடைய ஆரம்ப காலம், அதாவது அந்த அந்த சொல்லி செய்கின்ற அந்த பிரச்சனையுடைய ஆரம்ப காலத்துக்கான காரணம் வந்து அடக்குமுறையை எதிர்த்தது தான். அப்போ அந்த நல்ல விஷயத்தை மட்டும் எடுப்போம், மிச்சதை வந்து நான் என்னுடைய அடையாளங்களை வச்சு செய்து கொள்ளலாம். அதால் தான் நான் சில பேர் சொல்லுவாங்க மீசை வளர்க்க வேணாம்னு, அதுக்காகவே நான் வளர்த்தேன். என்னுடைய அடையாளம்ன்றது இதுதான், எனக்கு மீசை பிடிக்கும், மீசை சில இடத்துல இருக்கும் சில இடத்துல இருக்காது. அப்போ நான் அந்த மீசையை வச்சுக்கொண்டு பாட்டு எடுக்கணும். அப்போ இவர் என்ன ரெப் பண்ணிக்கல ஒரு மாதிரி போய் ஒரு வெள்ளையர் என்ன பார்த்தாருண்டா, அவர் என்ன எந்த சமூகத்தோடு நான் என்ன அடையாளப்படுத்துவார், என்ன சமூகத்தோடு நான் என்ன பார்ப்பார், இதை நான் தொப்பியை போட்டு இப்படி இப்படி ஆடிட்டு நின்றுறேன், அது பிழை இல்லை, எனக்கு அது செட் ஆகாதுன்னு நான் சொல்ல வரேன். அப்போ அவரை அப்படி நான் பார்க்க விரும்பலை. இப்போ எனக்கெல்லாம் வந்து இப்போ சில சில இடங்களில் நாங்கள் வேறு வேறு ஏழுமான வேட்டியை கட்டி போட்டு ரெப் பண்ணலாம் பிளான் பண்ணுது, அப்படியெல்லாம் பிளான் பண்ணி அதெல்லாம் தட்டுப்பட்டு நேரம் இல்லாமல் போகிறது குழம்பு போகிறலாம் இருக்குது. நான் நானாக இருந்து கொண்டு ஒரு கலையை செய்ய வழிக்கிறோம். இப்போ சில பேருக்கு வாதங்கள் இருக்கு, பரநாட்டியத்துக்கு அந்த சாதி போட்டு தானே ஆடுறாங்க, அதுவும் போட்டு ஆடலாம் போடாமனு ஆடலாம் இல்லையே. இப்போ இந்த இடத்துல இந்த சுய சிந்தனை சுய படைப்பாக்கம் என்ற விடயத்தில் சுஜித்ஜி வேறுபடுறீங்க, அல்லது அந்த பக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுறீங்க. இந்த இப்படி ஏற்கனவே ஒரு நாடகங்களில் கூட சொல்வார்கள், ஒரு காலகட்டத்திலே மாற்று அரங்கே நியம அரங்காக மாறி ஒரு அபத்தம் இருந்தது, குறிப்பாக யாழ்ப்பாணம் இலங்கையில் ஈழத்திலே பொறுத்தவரையில். ஏனென்றால் யுத்த காலப்பகுதிக்கு பின்பு வெளிவருகின்ற நாடகங்கள் எல்லாம் யுத்தம் சார்ந்த நாடகங்களாகவே, அதுவும் ஒரு 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 நவீன நாடகம் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அதுவே ஒரு நியம நாடகமாகவும் அதுக்கு அப்பாலை செய்கின்றவைகள் நாடகம் இல்லை என்ற விமர்சனத்துக்கு உட்படுத்தது. இதே போலதான் இந்த கலைகளில். இப்போ இந்த இடத்துல நாங்கள் இந்த சுய சிந்தனை சுய வெளிப்பாடு கருத்துருவாக்கம் என்ற விடயத்தை பேசுகின்றோம். இன்றைய அந்த இளைஞர்களுக்கு இந்த சுய சிந்தனை சுய படைப்பாக்கம் அதில் தேக்க நிலை இருக்கின்றதா, அல்லது அதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் கூட இருக்கின்றதா? இல்லை, இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் அல்லது யூடியூப், அப்போ அதில் வாரவர்களுடைய அநேகமான ஆட்களுக்கு வந்து இந்த பார்வை இல்லை. அநேகமான ஆட்களுக்கு
பெற்றோர்கள் பார்க்கல சிரிச்சிட்டு வர மாதிரி பாக்குற மாதிரி அவர்களும் இதை அப்படி ஒரு ஊடகமா தான் பாக்குறாரு. ஒரு கலைஞனால சமூகத்துக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்றதோ அல்லது கலைஞனுக்கு சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்றதே அவர்களுக்கு தெரியாது. அதுதான் அதுல வந்து கவலைக்கு இடமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சமூக பொறுப்புணர்வுன்னு நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப நாங்க என்ன ஒரு உறவுன்னு சொல்லிக்கல, சமூகத்துல நடக்கிற விஷயங்களை பற்றி பேசுற பொழுது சமூகத்துக்கான எண்ண ஓட்டங்கள் மாறும். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த புலிங்க பற்றி பாட்டு படிக்கிறதோ இல்ல வெள்ளக்காரன் ஒருத்தன் வெள்ளக்காரியோ வெள்ளக்காரனையோ கட்டிட்டான்னு பேசுறதெல்லாம் ஒரு அபத்தமாக பாக்குற சூழல் ஒன்று இருந்தது. இப்ப கொஞ்சம் மாறிக்கொண்டு வருது. ஏன்டா ஒன்றும் செய்யலாது, அதாவது என்ன சொல்றது, இப்ப 10 பேர் செய்யிட்டாண்டா ஒரு ஆள் செய்யிட்டாண்டா அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படும். 100 பேர் செய்யறாங்கன்னா வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உள்மன் ஆள் மனதில் அது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது சரியா பிழையான்றது நீங்கள் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ற அளவுக்கு கலைகள் இருக்கும் என்றால் சமூகம் வந்து ஒரு ஆரோக்கியமான சமூகமா இருக்கும் என்று நான் பார்க்கறேன். அப்ப அதால வந்து நீங்க எல்லாருமே இதைத்தான் செய்யணும் என்று நான் சொல்ல வரல. இப்படியான ஒரு கொஞ்சம் பேர் இருக்கணும் என்ற அந்த அவாதான் எனக்கு என்றதான் அந்த நீங்கள் முதலே சொன்னீர்கள், கலைஞனுடைய கலைஞன் அந்த சமூகத்தில் தாக்கம் செலுத்துவான் என்று. கலைகளும் அதே போலதான். ஆனால் அந்த எங்கள் துரதிருஷ்டவசமாக சினிமா என்கின்ற அதுவும் ஒரு ஒரு வணிக சினிமா மட்டுமே ஒரு தாக்கம் செலுத்துகின்ற ஒரு சாதனமாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் நான் நினைக்கின்றேன். உங்களுடைய இப்படியான செயற்பாடு நான் இப்ப இங்கேயே கூட நான் இங்கே இருக்கிறவர்களே நான் பொதுவா இளைஞர்களை பேசுகிறபடியா பாடல்களும் குறும்படங்களையும் தான் அந்த இளக்கலை வழிகின்ற இதுல பேசி கொண்டிருக்கிறோம். ஏன்னா மற்ற அந்த தலைமுறைகளுக்கு கூத்தோ அல்லது பழைய வில்லுபாட்டுகள் கூட தெரியாது அவர்களுக்கு. அப்ப இந்த குறும்படங்கள் தான் என்ன பொறுத்தவரை எங்களுக்கான திரைப்படம் இன்றைகளை இப்போதைக்கு நான் அந்த குறும்படங்கள் தான் ஒரு முக்கியமான ஒரு 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 படைப்பாக நான் பார்க்குறேன். அதன் மூலமாக பல விஷயங்களை செய்யலாம். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலாம் இருக்க போகுது. எங்களுக்கு நேரமும் காணாமல் இருக்கிறது. இப்போ எங்களுக்கு ஃபேஸ்புக் பார்க்க நேரம் இருக்கு, இதுகள் இந்த மாதிரி பார்க்க. ஆனால் ஜனரஞ்சகமாக இருந்தால் நாங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறோம். சிரிப்பதற்கு அல்லது அந்த பொழுதை போக்குவதற்கு எங்களுக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் ஒரு சமூகம் பற்றி அல்லது என்னென்னு சொல்வது ஒரு ஒரு கருத்தோட ஒரு விஷயம் வருது என்று பார்க்கறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ நேரம் இல்லை, மனம் இல்லை. அப்ப குறைந்தபட்சம் இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல நாங்கள் குறும்படங்களை செய்யறோம். குறும்படங்களை நாங்கள் 10-15 நிமிஷத்துல கன விஷயங்களை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதால வந்து நான் எங்களுடைய இளைஞர்களுக்கு நான் வந்து எங்களுக்கானது வந்து முழு நீள திரைப்படத்தை விட நான் குறும்படம் தான் எங்களுக்கானது. குறும்படங்களை, அதாவது சமூக சிந்தனை மேலோங்கி இருக்கின்ற குறும்படங்களை இளைஞர்கள் விரும்புகிறார்களா பார்ப்பதற்கு அல்லது படைப்பதற்கு? படைப்பதற்கு எனக்கு தெரிய, என்ன நண்பர்கள் எனக்கு அவதாரம் என்று சொல்லி ஒரு ஆக்கள் பிரான்ஸில் இருக்காங்க, என்ன நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவர்களுடைய 2-3 படங்கள் வந்திருக்கிறது நான் பார்த்தது. அதெல்லாம் வந்து சமூகம் சார் பிரச்சனைகள். மற்றது இன்னொருத்தரும் இருக்கிறார் பாஸ்கின்னு சொல்லி, எங்கால சதா என்று ஒரு ஆள் இருக்கிறார், எனக்கு வேறு பேரில் உடனே வரல. அதே நேரத்தில் இப்போ நடனம் என்று சொன்னால் பிரேம் கோபால் இருக்கிறார். அவர் வந்து இந்தியாவுக்கு போனபடியாக ஃபேமஸ் ஆயினவர். பட் என்னுடைய பாயிண்ட், என்னுடைய கருத்துன்னு சொன்னால் அவருடைய தரம்ன்றது இந்தியாவுக்கு போனதால வந்ததல்ல, அங்கதான் நாங்க பிள்ளை வெளிப்படுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அது அந்த பெரிய ஒரு சந்தைப்படுத்தல் அது மார்க்கெட்டிங் எல்லாம் அந்த பக்கத்தால பாத்தீங்கன்னா அவருக்கு அதால உலகம் பூரா உலகம் பாத்தீங்கன்னா அவர் என்று இந்தியான்னு பூராண்டு இந்திய தமிழர் உலகம் முழுவதும் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குதே தவிர தரம்ன்றது அது இல்லை. அதெல்லாம் உங்களுடைய ஆக்கள் பிள்ளையா நினைக்கிறாங்க. அங்கே போனால் தான் எங்களுக்கு தரம். இப்போ என்ன சொல்ல, இப்போ நான் இங்கே இங்கே இருந்து இந்த சொல்லிசியோர இப்போ இதோ செய்து கொண்டிருக்கிறேன், நாளைக்கு என்ன சினிமாவில் கூப்பிட்றாங்க, நான் அந்த லவ் பாட்டெல்லாம் போய் செய்கிற ஆள் கிடையாது, எனக்கு ஏதாவது சமூகம் சம்மந்தமான பாட்டாக நான் போகணும் இல்லாட்டி போக மாட்டேன், அப்படி தான் என்னுடைய எனக்கு நான் போட்டுக்கொண்டு வருகிறேன். அங்கே போன பிறகுதான் நான் ரேப்பரா அவங்க சொல்லணுமா? நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இந்த சமூகம் சொல்லட்டும் எனக்கு அல்லது வெளி சமூகம் சொல்லட்டும் எனக்கு, தென்னிந்திய திரைப்படத்துக்குள்ளால தான் எனக்கு அங்கீகாரம் என்று நினைக்கிறதே பிள்ளையானது. அப்போ அதுகளுக்கு வெளியில தான் இந்த நான் சொல்ற இந்த குறும்படக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களுடைய கலையை செய்யணும். என்னோட அன்றைக்கு ஒருத்தர் கதைகள் சொன்னால் நாங்கள் வந்து அந்த இதுதான் சரியான கருத்துன்னு இல்லை, மாற்று பிரச்சனைகள் அது இல்லை எல்லாவற்றையும் பற்றி பேசணும், ஆனால் பயமா இருக்குன்னு அந்த மனோநிலையில் இருக்கிறோம். நாங்கள் ஒரு ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற மந்தையாக தான் எங்களோட சமூகம் இருக்குது. இது ஆட்டு மந்தை சேர்ந்து கூவும் சந்தை என்ற மாதிரி தனி மனித கருத்து இல்லை என்ன மாதிரி மற்றதை பற்றி கதைக்கிற நேரத்தில் அவர் பிள்ளையான ஆளாக பார்க்கப்படுவார். அவர் என்ன சொல்கிறார் அதுக்கான காரணம் என்ன, அது அதை ஏன் அப்படி இருக்கிறார், அது வந்து இந்த முரண்பாடுகளெல்லாம் ஒத்துக்கொள்ளணும்ன்ற மாதிரி தானது. இப்படியும் நல்லது, நிறைவே நாங்கள் பேசலாம் சுஜித்தி, ஆனால் நேரம் எங்களை மட்டுப்படுத்துகின்றது. நல்ல விடயம், ஆனால் மிக முக்கியமான ஒரு விடயத்தை மட்டும் நாங்கள் நான் நினைக்கிற நேர்களும் புரிந்து கொண்டிருப்பார்கள்.
சமூக சிந்தனையற்ற அல்லது ஏதாவது ஒரு கருத்தினை மக்கள் மத்தியிலே தூவ தவறி போய் தனியனை மகிழ்வளிப்பு அல்லது பொழுதுபோக்குக்காக மட்டும் செயற்படுகின்ற இந்த கலை அம்சங்கள் உண்மையாகவே ஒரு மலினமான கலை அம்சங்கள் என்ற ஒரு விடயத்துக்கு தான் பெறலாம். எனவே வணிகம் சார்ந்த இந்த கலை அம்சங்களுக்கு அப்பாலே தனியே சிரிக்க வைக்கின்ற அல்லது எங்களை மகிழ்வளித்து விட்டு செல்கின்ற அல்லது பொழுதுபோக்கை தந்துவிட்டு செல்கின்ற கலை அம்சத்துக்கு அப்பாலே ஆரோக்கியமான சமூக சிந்தனைகளோடு சமூக பொறுப்புணர்ச்சிகளோடு தூவப்படுகின்ற பாடு பொருட்களை கொண்ட கலை அம்சங்கள் படைக்கப்பட வேண்டும். அவை இளைஞர்களிடமிருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும். அதற்கு ஆரோக்கியமான கலந்துரையாடல் களம் ஒன்று தேவை. அந்த களத்தினை சுஜித்ஜி போல இன்னும் பல இளைஞர்கள் அல்லது பெரியவர்கள் கூட இளையவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தால் ஒரு ஆரோக்கியமான சமூக மாற்றம் ஒன்றினை நாங்கள் கொண்டு வரலாம் என்ற கருத்தை இன்றைய சந்திப்பிலே திருத்தி நிற்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. நன்றி சுஜித்ஜி, இவ்வளவு நேரம் உங்களுக்கு இந்த கருத்தை வழங்கியதுக்கு. நல்லது நேர்களை மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபர். நன்றி.